அனைவருக்கும் உங்கள் பாலா அருஞ்சுவையகம் சார்பாக இனிய சித்ரா பௌர்ணமி தின வாழ்த்துக்கள். இந்த பதிவில் நாம் காண இருப்பது வாழ்வில் முன்னேற்றமடைய சித்ரா பௌர்ணமி வழிபாட்டின் போது சொல்ல வேண்டிய மந்திரம் மற்றும் சித்ரா பௌர்ணமி வழிபாடு செய்ய உகந்த நேரம் எது அப்படின்றத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். சித்ரா பௌர்ணமி வந்து என்னைக்கு வருது, 26ஆம் தேதியா இல்லை 27ஆம் தேதியா அப்படின்றதுக்கான விளக்கமும் இதில் வந்து கொடுத்துருக்கோம். அதனால் பதிவை வந்து கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏற்கனவே போட்டிருந்த பதிவில் சித்ரா பௌர்ணமி சிறப்பும் வழிபாடும் பற்றி நம்ம வந்து கொடுத்துருந்தோம். அதையும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை வந்து நீங்கள் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம். முதல் சித்ரா பௌர்ணமி அப்படின்னா என்ன அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். சித்ரா பௌர்ணமின்றது சித்திரை நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வர்றதா வந்து சித்ரா பௌர்ணமி. இந்த சித்திரை நட்சத்திரமானது 26 ஏப்ரல் 2021 நடுராத்திரி 12:30 ஆரம்பித்து அன்று இரவு 11:30 வரைக்குமே வந்துட்டு இருக்குது. அடுத்து பௌர்ணமி திதி ஏப்ரல் 26, 2021 பகல் 12:30 ஆரம்பித்து 27/4/2021 காலை 9:58 வரைக்குமே வந்துட்டு இருக்குது. இப்படி பார்த்தா சித்ரா பௌர்ணமியில் சித்திரை நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வர்றது ஏப்ரல் 26, 2021 தான். அப்போது ஏப்ரல் 26, 2021 தான் சித்ரா பௌர்ணமிக்கான வழிபாடும் நம்ம வந்து செய்யணும். ஏப்ரல் 26, 2021 அன்று முழுவதுமே வந்து பௌர்ணமி திதியும் சித்திரை நட்சத்திரமும் இருக்கிறதுனால அன்னைக்கு தான் வந்து சித்ரா பௌர்ணமி. அன்னைக்கு வழிபட உகந்த நேரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாலை 6 மணியிலிருந்து இரவு 9 மணி வரைக்குமே நம்ம அதற்கான வழிபாடுகளை வந்து ஆரம்பிக்கலாம். பொதுவாகவே பௌர்ணமி தினத்தில் சந்திர பகவானை தரிசனம் செய்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அது வந்து நல்ல பலன்களை கொடுக்கும். மாதந்தோறுமே வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் பிரபஞ்சத்திலிருந்து இந்த பூமிக்கு கிடைக்கக்கூடிய சக்திகள் வந்து நேர்மறை ஆற்றல்கள் ஏராளம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். குறிப்பாக வந்து சித்ரா பௌர்ணமி தினமான இன்னைக்கு சந்திரனோட ஒளிக்கதிர்கள் நம்முடைய பூமிக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். சந்திர பகவானோட ஒளிக்கதிர்கள் அதிகமாக பூமியை வந்தடையக்கூடிய இந்த தினத்தை யாருமே வந்து தவற விட்டுறாதீங்க. சந்திர பகவானோட அருளாசியை பெற்று நம்முடைய வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம் அப்படின்றத பற்றின ஒரு வழிபாட்டு முறையை தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாழ்க்கையில் நிறைய பேருக்கு முன்னேற்றத்தில் வந்து தடை இருந்துட்டு தான் இருக்குது. குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் நம்மை சுற்றி இருக்கும் சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இருக்குல்ல. கண்ணுக்கு தெரியாத நோய் தொற்றால் பல கஷ்டங்களை மேற்கொண்டுட்டு வர்றோம். கடந்த வருடம் நடந்த அந்த கசப்பான சம்பவங்கள் இந்த வருஷமும் தொடருமோ அப்படின்ற பயம் வந்து எல்லாருடைய மனசுலையுமே வந்துட்டு இருக்குது. பல குழப்பத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய மனம் வந்து தெளிவு பெறவும் நமக்கு இருக்கக்கூடிய பணக்கஷ்டம் தீரவும் எல்லா நன்மைகளையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு வழிபாடு தான் இந்த பௌர்ணமி நிலவு வழிபாடு. சந்திர பகவானை மனதார நினைத்து பௌர்ணமி தினத்தில் வழிபாடு செய்யும் போது நம்மளுடைய மனம் வந்து தெளிவு பெறும். இந்த பரிகாரத்தை எப்படி செய்வது அப்படின்னு வந்து பார்க்கலாம். உங்களுடைய வீட்டில் எந்த காட்டன் துணி இருந்தாலும் அதை வந்து பரிகாரத்துக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். அந்த துணியை வந்து சதுர வடிவில் வெட்டி எடுத்துக்கிறோங்க. கருப்பு துணியை தவிர மற்ற எந்த துணியாக இருந்தாலும் சரிதான். காட்டன் துணி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வாழை இலை கூட நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். எச்சில் படாத ஒரு தட்டை வந்து எடுத்து வச்சுக்கிறோங்க, ஒரு பிளேட் வந்து எடுத்து வச்சுக்கிறோங்க, எச்சில் படாத பிளேட்டு. அந்த பிளேட் மேலே தயாராக இருக்கிற இந்த துணியோ இல்லை அப்படின்னா அந்த வாழை இலையோ நம்ம வந்து போட்டுக்கணும். அது போட்டுட்டு அந்த துணி மேலே 2 கைப்பிடி அளவுக்கு பச்சரிசியை வந்து நல்லா வந்து நிரப்பிக்கிறோங்க. பரப்பிய பச்சரிசியில் உங்களுடைய வலது கை ஆள்காட்டி விரலை வச்சு ஸ்வஸ்திக் சின்னத்தை வந்து வரைந்து அந்த ஸ்வஸ்திக் சின்னத்தோட நடுவில் 1 ரூபாய் நாணயத்தை காணிக்கையாக வைத்து சந்திர பகவானிடம் மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். கடந்த வருஷம் நம்ம சந்தித்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியாக குறையணும் அப்படின்னும், ஆரோக்கியத்துக்கு எந்த குறைபாடும் வரக்கூடாது, வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான நிறைவான செல்வங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் அப்படின்னும் சந்திர பகவானை 2 கண்களாலும் தரிசனம் செய்து கொண்டே தயார் செய்த அந்த தட்டை வந்து நம்மளுடைய 2 உள்ளங்கைகளிலும் வைத்து கொண்டு வேண்டுதல் வந்து வைக்க வேணும். அதுக்கப்புறமா துணியின் மேல் வைத்த அந்த பச்சரிசியும் 1 ரூபாய் நாணயத்தையும் அப்படியே ஒரு சின்ன முடிச்சா கட்டி நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணும். முக்கியமான ஒரு விஷயம், இந்த பரிகாரத்தை நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து செய்யக்கூடாது. சித்ரா பௌர்ணமி தினமான இன்று மாலை 6 மணி அளவில் வீட்டு மொட்டை மாடியிலேயோ இல்லைன்னா பால்கனி, அதாவது சந்திரன் வந்து நம்ம பார்க்குற மாதிரி, நிலாவை வந்து நம்ம பார்க்குற மாதிரி அந்த இடத்துல நின்றுட்டு இந்த தரிசனம் வந்து செய்யணும். அதாவது நிலாவோட ஒளிக்கதிர்கள் நம்ம வச்சிருக்கிற அந்த தட்டில் இருக்கிற பச்சரிசியின் மேலே விழணும் அப்படின்றதா ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். அடுத்த பௌர்ணமிக்கு இந்த 1 ரூபாய் நாணயத்தை கோவில் உண்டியலில் வந்து சேர்த்துடணும். பச்சரிசியை வந்து பறவைகளுக்கு உணவாக வந்து போட்டுடலாம். மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று இந்த பரிகாரத்தை வந்து செய்து வர்றப்போ நம்முடைய வேண்டுதல் வந்து நிச்சயம் வந்து நிறைவேறும், வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தன்று சித்திரகுப்தரை எல்லோரும் வழிபடுவது வழக்கம். யமலோகத்தில் நாம் செய்த பாவ புண்ணியங்களின் கணக்கை எழுதி வைப்பவர் தான் சித்திரகுப்தர். முந்தைய பதிவில் சித்திரகுப்தரை பற்றின எல்லா விளக்கமுமே ரொம்ப தெளிவாகவே வந்து கொடுத்துருந்தோம். இந்த சித்ரா பௌர்ணமியில் உதித்த சித்திரகுப்தர் அருளை பெற அவரை எப்படி எளிய முறையில் வழிபடுவது, நம் பாவங்கள் தீர சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம்.
சித்திரகுப்தரை வழிபாடு செய்வதற்கு சிறிய கலசம் ஒன்றை வைத்து அதில் சித்திரகுப்தரை வந்து ஆவாகனம் செய்யலாம். அதாவது நம்ம கிட்ட இருக்கிற செம்பு அல்லது பித்தளை கலசத்தில் சுத்தமான தண்ணீரை வந்து நிரப்பிச்சுட்டு அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுக்கிறோங்க. அதுக்கப்புறமா வந்து மலர் வந்து மலரால் வந்து அந்த கும்பத்தை வந்து அலங்கரிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரகுப்தம் மகாபிராக்னம் லேகனி புத்திரதாரினாம் சித்ரா ரத்னாம் பிரதாரம் மத்யசம் சர்வதேகினாம். இந்த மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து படித்து தெரிஞ்சுக்கலாம். பூமியில் நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களுக்கு விமோச்சனம் தேடுவதற்கு சிறந்த நாள் தான் இந்த சித்ரா பௌர்ணமி. இன்றைய நாளில் நாம் வழிபடும் ஒவ்வொரு விஷயமும் நம்முடைய புண்ணியங்களையும் பாவங்களையும் பற்றியதாக இருப்பது நல்லது. நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் தெரிந்தோ தெரியாமலோ நிறைய பாவங்கள் வந்து செய்திருக்கலாம். அதற்கான மன்னிப்பை வந்து சித்திரகுப்தர்கிட்ட இன்னைக்கு வந்து கேட்டுடலாம். வழிபாட்டின் பொழுது கட்டாயமாக வந்து சித்திரகுப்தருக்காக நம்ம வந்து நோட்டு புத்தகம் பேனா இதெல்லாம் வந்து புதிதாக வாங்கி வச்சுட்டு தான் வந்து வழிபாடு வந்து செய்யணும். அப்படி வழிபாடு முடிஞ்சதுக்கப்புறமா அந்த நோட்டு புத்தகத்தை எல்லாம் பக்கத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து நம்ம வந்து கொடுத்துடலாம். நோட்டு பேனா வாங்கி கொடுப்பது ரொம்பவே வந்து நல்லது. அன்னதானம் செய்வது, பச்சரிசி தானம் செய்வது போன்ற விஷயங்களை செய்யும் பொழுது நம்மளுடைய பாவங்கள் வந்து மன்னிக்கப்படுது. உலகிலேயே சித்திரகுப்தரை வழிபடுபவர்களுக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும். இவ்வுலகில் 13 வகையான சாபங்கள் இருப்பதாக வந்து கூறப்படுது. அதில் இருக்கும் பெரும்பாலான சாபங்கள் உங்களையும் அடுத்தடுத்த சந்ததியினரையும் வாழ விடவே செய்யாது. அத்தகைய பாவங்கள் நீங்கள் சித்திரையில் வரும் பௌர்ணமி தினத்தன்னைக்கு சித்திரகுப்தருக்கு விரதம் இருந்து வழிபடணும். சித்திரகுப்தர் படம் வைத்திருப்பவர்கள் படத்தை வைத்து வழிபடலாம். சித்திரகுப்தர் படத்தை வீட்டில் வைக்கலாமா அப்படின்னா தாராளமாக வைக்கலாம். இவரை வணங்குபவர்களுக்கு நரகம் செல்லாமல் இருப்பதற்கான வழிகளை இவர் காண்பிப்பார் என்பதால் சித்திரகுப்த வழிபாடு மிகவும் முக்கியமானது அப்படின்றதையும் நம்ம வந்து நினைவில் வச்சுக்கணும். இன்றைய தினத்தில் ஒருவேளை மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருந்து கலசத்தில் எழுந்திரளி இருக்கும் சித்திரகுப்தனுக்கு சித்திரானம் எனப்படும் புளி சாதம், தயிர் சாதம், தேங்காய் சாதம், மாங்காய் சாதம், எலுமிச்சி சாதம் போன்ற கலவை உணவுகளை தயார் செய்து படைக்கணும். உப்பு, தயிர், பசும்பால் இந்த மூணு பொருளையும் தவிர்த்து அன்றைய நாளில் நம்ம வந்து வேறு உணவுகள் வந்து எடுத்துக்கலாம். இந்த மூணு பொருள்கள் மட்டும் வந்து எடுத்துக்கக்கூடாது அப்படின்ற நியதியும் இருக்குது. ஆகவே இந்த மூன்று பொருள்களையும் தவிர்த்து உணவு எடுத்துக்கொள்வது நல்லது. நிவேதன பொருள்களுக்கு இது வந்து தடை கிடையாது. நம்ம சாப்பிட்ற உணவில் தான் இந்த மூன்று பொருள்களையும் வந்து நம்ம வந்து தவிர்க்கணும். இரவில் இவற்றை குடும்பத்துடன் சேர்ந்து நிலவொளியில் அமர்ந்து சாப்பிட்டு விரதத்தை வந்து அதோடு வந்து நம்ம வந்து முடிச்சுக்கலாம். இன்றைய தினத்தில் சிவபார்வதி வழிபாடு செய்வது மிகவுமே வந்து சிறந்தது. அது மட்டும் இல்லாமல் குலதெய்வத்துக்கான வழிபாடும் நம்மளுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு அம்மன் வழிபாடு செய்வதுமே வந்து ரொம்பவே வந்து சிறந்தது. இன்றைய தினத்தில் நம்ம வந்து வழிபடுவதால் நம்மளுடைய மன கஷ்டங்கள் பண கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கி வாழ்வில் முன்னேற்றம் அடையவும் நம்ம நினைத்ததெல்லாம் கைகூடவும் இன்றைய தினம் மிக சிறந்த தினமாக இருக்குது. அதனால் இந்த தினத்தை அனைவருமே வந்து பயன்படுத்தி உங்கள் வாழ்வில் முன்னேற்றமடைய நானும் இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். இத்துடன் இந்த பதிவை வந்து நிறைவு செய்திருக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறேங்க. அடுத்த முறை நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா அருஞ்சுவையக்கம். நன்றி, வணக்கம்.